அனைவருக்கும் வணக்கம். இந்த வீடியோ மெசேஜில் நம்ம என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா, டிஎன்பிஎஸ்சி குரூப் ஒன் நோட்டிஃபிகேஷன் எப்பொழுது, எக்ஸாம் எப்பொழுது, எப்போ ரிசல்ட் வரும், அதை பற்றி தான் பார்க்க போகிறோம். வீடியோ ஸ்கிப் பண்ணாமல் கடைசி வரைக்கும் பாருங்கள். அதேமாரி நம்ம சேனலில் இப்போ குரூப் ஃபோர் படிக்கிறோம், தமிழ் கொஸ்டின் பேங்க் கொடுத்துட்ருக்கோம். 6th டுவெல்த் வரைக்கும் ஹார்ட் காப்பி 750 வீட்டுக்கே வந்துடும். பல்க் கொஸ்டின் பேப்பர் பிடிஎஃப் கொடுத்துட்ருக்கோம், 250 பே பண்ணிவிட்டு 6th to 12th வரைக்குமே வாங்கிக்கலாம். அதே மாதிரி ஜிகே பல்க் பிடிஎஃப் கொடுத்துட்ருக்கோம், 6th 10th வரைக்கும் 200 ரூபா, 11th 12th 200 ரூபா, சரிங்களா? இப்போ வந்து குரூப் ஒன் பிலிம்ஸ் நோட்டிஃபிகேஷன் பற்றி தான் பார்க்க போகிறோம். இது வந்து டிஎன்பிஎஸ்சியோட ஆனுவல் பிளானர், எல்லாருக்குமே தெரியும் இல்லையா? ஸோ நம்ம வெப்சைட்லேயே இருக்குது. இப்போ நம்ம குரூப் ஒன் பிலிம் நோட்டிஃபிகேஷன் இருக்கா, அந்த காலத்துக்கு போக போகிறோம், சரிங்களா? கம்பைன்டு சிவில் சர்வீஸ் எக்ஸாமினேஷன் குரூப் ஒன் சர்வீசஸ் 15th காலம் பாருங்கள். ஜூன் மாதம் நோட்டிஃபிகேஷன் சொல்லியிருக்காங்க, 49 வேக்கண்ட்டு. செப்டம்பரில் ஃபிலிம்ஸ் நடக்கும், மார்ச்சில் மெயின்ஸ் நடக்கும் அப்படின்ற மாதிரி சொல்லியிருக்காங்க. ஃபிலிம்ஸ் ரிசல்ட் வந்து நவம்பர். ஸோ நம்ம செக் பண்ணி பார்த்தாலே எல்லாத்துக்குமே வந்து கால் ஃபேர் வந்து ஒவ்வொரு மாதம் தள்ளி போயிருக்கு. ஃபார் எக்ஸாம்பிள், யூஓ எக்ஸாம் கால் ஃபேர் பாருங்கள், 9th நம்பர் 10th நம்பர் ஏப்ரல்னு சொல்லியிருந்தாங்க. கால் ஃபேர் வந்து மே மாதம் வந்துச்சு, ஜூன் வரைக்கும் டைம் கொடுத்தாங்க. இப்போ குரூப் ஒன் சர்வீஸ் கரெக்டாக ஒரு மாதம் தள்ளி போகுது, இப்போ ஜூன் மாதம் இல்லையா? ஸோ ஜூன் மாதம்ன்றதால ஜூலை மாதம் கால் ஃபேர் வரும், அடுத்த மாதம் கால் ஃபேர் வரும். எக்ஸாம் வந்து 2 மாதம் தள்ளி போகும். இப்போ செப்டம்பரில், செப்டம்பர் வரைக்கும் இப்போ ஆல்ரெடி செப்டம்பர் தான் யூஓ எக்ஸாம் நடக்க போகுது. ஸோ கண்டிப்பாக வந்து அக்டோபர் எண்டில் நவம்பர் செகண்ட் வீக் தேர்ட் வீக் போக வாய்ப்பு இருக்குது. ஸோ நவம்பரில் உங்களுக்கு ஃபிலிம்ஸ் நடக்கும், சரிங்களா? 2 மாதம் கரெக்டாக வந்து எக்ஸ்ட்ரா தள்ளி போக வாய்ப்பு இருக்குது. அதனால் வந்து உங்களோட டார்கெட் குரூப் ஒன்று இருந்துச்சுன்னா இப்போ வேகன் வந்து 49 ரொம்ப கஷ்டப்படுற மாதிரி இருக்குமே, அப்போலாம் நினைக்காதீங்க. சாரி, ஒவ்வொரு காலத்தில் தள்ளி போனால் கூட நீங்கள் நிச்சயமாக உங்களால் பாஸ் பண்ண முடியுன்றத மனசில் நம்புங்க. அப்போ தான் நீங்கள் வந்து நிறையா வந்து சாதிக்க முடியும் வாழ்க்கையில் வந்து. அதேமாதிரி வந்து பார்த்திங்கன்னா, வாழ்க்கையில் சாதிக்கிறது மட்டுமே குறிக்கோள் கிடையாது, எடுக்க கிடைக்கிறக்கப்போ நம்ம அப்பப்போ வந்து சந்தோஷமாகவும் இருக்கணும், சரிங்களா? இப்போ எல்லாருமே வந்து சாதிக்கிறதுக்கு தான் போகிறக்கல இல்லையா? தேவைப்படுறவங்க சாதிச்சுக்கோங்க, அவ்வளோதான். அதை கான்ஃபிடன்ஸ் ஸோ எல்லாருமே வந்து சாதிக்கிறேன், அதை வாங்குகிறேன், இதை வாங்குறேன், கவர்மெண்ட் ஜாப் வாங்குறேன் அப்படின்னு சொல்லிட்டு வருஷக்கணக்காக வந்து காலத்தை வீணாகாதீங்க. சில பேர்லாம் 10 வருஷம் டிஎன்பிஎஸ்சி படிக்கலாம் நான் பார்த்துருக்கேன், அதனால தான் சொல்கிறேன். அதாவது வந்து டிஎன்பிஎஸ்சி படிக்கிறது ஒரு பார்ட் டைமாக வச்சு, அரசு வேலை வாங்கினது கனவாக வச்சு பண்ணுங்கள். அதை விட்டு இது மட்டுமே வேலையாக வச்சுட்டு வயசையும் நேரத்தையும் மாதத்தையும் வந்து வீணாக்காதீங்க, சரிங்களா? பண சம்பாதித்த வழியை என்ன கற்றுக்கோங்க. அதாவது அரசு வேலை வேணுன்றது ஒரு நிரந்தரமான வேலைன்றதால், ஸோ அதையுமே வந்து ஒரு நாளைக்கு ஒரு 4 ஹவர்ஸ் 5 ஹவர்ஸ் 8 ஹவர்ஸ் படித்து வாங்கிடுங்க, சரிங்களா? ஆல் தி பெஸ்ட், வாழ்த்துக்கள்.